குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லமாக இருக்கீங்களா பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கொரோனா நம்மை விட்டு முழுவதுமாக போகவில்லை அதனால் வெளியே போகும்போது எப்பவுமே நீங்கள் எல்லாரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு தான் செல்ல வேண்டும் அதுபோலவே கைகளை சோப்பு போட்டு அடிக்கடி கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போது நாம் சென்ற வகுப்பில் பல விஷயங்களை பற்றி படித்தோம் பாடல் பாரதியாரின் கும்மிப்பாடல் பார்த்தோம் அப்புறம் உலகின் தொழில் என்ற பாடலை பலமுறை கேட்டோம் இனி அந்த பாடப்பகுதியில் தந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளோட விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் எல்லோரும் நோட்டு புத்தகத்தில் அதை எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த விடையும் டீச்சர் இப்போ வாசித்து கொடுக்கக்கூடிய விடையும் சரிதானா என்பதை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் கவனிங்க குழந்தைகளே சென்ற வகுப்பில் பக்கம் அறுபத்தி எட்டில் தரப்பட்டுள்ள செயல்பாடுகளை பார்த்தோம் அதனுடைய விடைகளையும் தற்போது பார்க்கலாம் கவனிங்க பக்கம் அறுபத்தி எட்டு இதில் முதலில் கொடுத்திருக்கும் செயல்பாடு பாடலுக்கு மெட்டு போட சொல்லியிருந்தாங்க போட்டியெல்லாம் நடத்த சொல்லியிருந்தாங்க நீங்கள் அது நடத்தியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த செயல்பாடு கவனிங்க கீழே தரப்பட்டுள்ள பாடல் வரிகள் கூறும் உழவனின் பெருமை என்ன அதில் கொடுக்கப்பட்டுள்ள நான்கு வரிகள் மாடி வீட்டு மக்களுக்கும் பசிப்பினியை தீர்த்தவன் நாடிவரும் அனைவருக்கும் நன்மை பல செய்பவன் இதனுடைய பொருளை உரைநடை வடிவில் எழுதினாலே போதும் அந்த உரைநடை வடிவத்தை கவனிங்க குடிசை வீடு முதல் மாட மாளிகை வரை பட்டினி இல்லாமல் பசியை போக்குபவர் உழவர்தான் அதுபோல அவர்களை தேடி வரும் அனைவருக்கும் பாரபட்சமின்றி நன்மைகளை செய்கிறவரும் உழவர்கள்தான் என்பது பொருள் அடுத்து இப்பாடலில் உங்களை கவர்ந்த வரிகள் எவை ஏனென்று கூறுங்கள் என்று கொடுத்துருக்காங்க இதில் இந்த பாடலை வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரிகளை இஷ்டப்படும் பிடிக்கும் அப்படித்தானே இப்போ டீச்சருக்கு பிடித்தமான நான்கு வரிகளை டீச்சர் சொல்லி அதனுடைய பொருளையும் சொல்கிறேன் இதே தான் நீங்கள் எழுதணும்னு இல்லை உங்களுக்கு பிடித்த நான்கு வரிகள் ஏதுனாலும் அதையே எழுதி இப்போ டீச்சருக்கு பிடித்த நான்கு வரிகளும் அதனுடைய பொருளும் கவனிங்க உழவை மறந்து ஊற ஏய்க்கும் காலநிலையடா இதன் விளைவை எண்ணி காலம் விரைவில் வருமடா என்பது எனக்கு பிடித்த வரிகள் ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் அனைவரும் உழைக்க மறந்தாலும் என்ன செய்வோம் சில பேர் என்ன செய்வாங்க உழவர் உழைப்பவர்களை ஏளனமாக பேசினால் உண்ண உணவு இல்லாமல் இருப்பது உறுதி என்று இந்த வரிகள் கூறுகின்றன நாம் உழைக்காவிட்டாலும் பரவாயில்லை உழைப்பவர்களை ஏளனம் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய வரிகளாதலால் இந்த வரிகள் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது அடுத்த செயல்பாடு பாடலை முழுமைப்படுத்துங்கள் அதில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் கவனிங்க நல்ல நல்ல உழவன் நாடு போற்றும் உழவன் பாடுபடும் உழவன் பயிர் செய்யும் உழவன் இது நம் பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது அடுத்து என்ன எழுதியிருக்கலாம் எழுதலாம் அப்படிங்கிறது கவனிங்க பசி தீர்க்கும் உழவன் பார் போற்றும் உழவன் நேசம் காட்டும் உழவன் தேசம் போற்றும் உழவன் ஏற்பூட்டும் உழவன் ஊர் போற்றும் உழவன் என்று இந்த பாடலை நான் முழுமைப்படுத்தியுள்ளேன் இனி அடுத்த பக்கம் அறுபத்து ஒன்பது இதில் பாருங்க அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான சொல்லை பாடப்பகுதியிலிருந்து கண்டுபிடியுங்கள் என்று சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம பாடப்பகுதியில் தந்தது போக கூடுதலாக ரெண்டு வாக்கியங்கள் கூட நான் உங்களுக்கு தருகிறேன் இப்போ முதல்ல பாடப்பகுதியில் வரக்கூடிய வாக்கியங்களை கவனிங்க வட்டவடை கிராமத்து மக்கள் நோயால் மிகவும் வருந்தினர் நோயால் என்பதற்கு இணையான சொல் பிணி என்பது வட்டவடை கிராமத்து மக்கள் பிணியால் மிகவும் வருந்தினர் அடுத்து விவசாயிகளை காலநிலை ஏமாற்றி விட்டது ஏமாற்றி என்பதன் வேறு ஒரு சொல் ஏய்த்த விவசாயிகளை காலநிலை ஏய்த்து விட்டது அடுத்து காகம் வளம் நிறைந்த வாழ்க்கையை விரும்பிச் சென்றது விரும்பி என்பதற்கு இணையான சொல் நாடி காகம் வளம் நிறைந்த வாழ்க்கையை நாடி சென்றது என்று எழுத வேண்டும் அடுத்து ஊர் மக்கள் விலங்குகளைப் போன்று வாழ்ந்து வந்தனர் விலங்குகள் என்பதற்கு இணையான சொல் மிருகங்கள் அப்போ ஊர் மக்கள் மிருகங்களை போன்று வாழ்ந்து வந்தனர் என்று எழுத வேண்டும் இனி கூடுதலாக உள்ள வாக்கியங்கள் கவனிங்க உழைப்பதையே கேவலமாய் பேசுவர் கேவலம் என்பதற்கு சரியான சொல் உழைப்பதையே ஏளனமாய் பேசுவார்கள் ஏளனம் என்பது கேவலம் என்ற பொருளை தரக்கூடியது அடுத்து உழவனின்றி உலகம் இல்லை என்று எண்ணி வாழுங்கள் எண்ணி என்பதன் வேறொரு சொல் நினைத்து உழவன் இன்றி உலகம் இல்லை என்று நினைத்து வாழுங்கள் என்று தரப்பட்டுள்ளது அடுத்து ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டறிந்து எழுதுங்கள் அதற்கான பதில் பார்க்கலாமா சொல்லடா கொள்ளடா என்று உங்கள் பாடப்பகுதியிலேயே கொடுத்துருக்காங்க அது போக தேர்ந்தவன் உழுதவன் நாடுவார் ஏசுவார் திறந்தவன் தேர்ந்தவன் ஏதடா பலமடா நிலையடா வருமடா இது இந்த செயல்பாடுகளின் பதில் அடுத்து சொற்களை கண்டுபிடியுங்கள் பசிப்பினி பசி பிணி மனதில் எண்ணி மனதில் எண்ணி மதி உழவனின்றி உழவன் உரி உன் போரடித்து போர் அடித்து உண்மை இதை உண்மை இதை தொழிலுக்கெல்லாம் தொழிலுக்கு எல்லாம் குழந்தைகளே இந்த பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இப்போ சொன்னதை நீங்க என்ன செய்யலாம் நோட்டு புத்தகத்தில் சரியான முறையில் எழுதி வைத்துக்கொள்ளலாம் எல்லா செயல்பாடுகளையும் நீங்க நல்லா படிப்பதுண்டா படிக்கணும் நமக்கு எல்எஸ்எஸ் தேர்வுக்கான சமயம் வேறு ஆகிவிட்டது அதனால தேர்வு வைப்பார்களா இல்லையா என்பது தெரியவில்லை இருந்தாலும் அந்த தேர்வின் தயாரெடுப்பு என்ற முறையில் நீங்கள் அனைத்து பாடப்பகுதிகளையும் தெளிவாக படித்து வைத்துக்கொள்ள வேண்டும் இனி உங்கள் பாட புத்தகத்தை எடுங்கள் அதில் பக்கம் எழுபது எழுபத்தி ஒன்று அதாவது உழைத்தாலே உணவு என்ற பாடப்பகுதி இதில் ஒரு சிறிய கதை கொடுத்துருக்காங்க அருமையான கதை ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது அதை ஒரு குட்டி கதையாக கொடுத்துருக்காங்க இப்போ இதை முதல்ல டீச்சர் உங்களுக்கு வாசித்து கொடுக்கிறேன் நல்லா கவனமாக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கவனிங்க உழைத்தாலே உணவு சோழ நாட்டில் இந்திரபாலர் என்றொரு புத்தத்துறவி இருந்தார் அவருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தனர் அவருடைய மடத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம் இருந்தது நாள்தோறும் அவர் சீடர்களுடன் தோட்டத்திற்கு செல்வார் மண்வெட்டியை எடுத்து நிலத்தை ஒழுங்கு செய்வார் துடைப்பம் கொண்டு தோட்டத்தை பெருக்குவார் அவருக்கு வயது எண்பது ஆயிற்று தள்ளாடும் அந்த முதுமை பருவத்திலும் அவர் நாள்தோறும் செய்யும் தோட்ட வேலையை விடவில்லை சீடர்கள் அவரிடம் தோட்ட வேலையை நாங்களே பொறுப்பாக செய்கிறோம் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஆனால் சீடர்களின் பேச்சை அவர் கேட்கவே இல்லை நாள்தோறும் தோட்டத்திற்கு வந்து உழைத்து கொண்டே இருந்தார் இந்த வயதில் நம் குரு எதற்காக துன்பப்பட வேண்டும் நாம் சொன்னாலும் அவர் கேட்பதில்லையே என்ன செய்யலாம் என்று கேட்டான் ஒரு சீடன் தோட்டத்தில் உள்ள மண்வெட்டி கடப்பாறை போன்றவற்றை நாம் எங்கேயாவது மறைத்து வைத்து விடுவோம் அவை இல்லாவிட்டால் நம் குருவால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஓய்வெடுத்து கொள்வார் என்றான் இன்னொரு சீடன் தோட்டத்தில் இருந்த கருவிகள் அவன் திட்டப்படி மறைத்து வைக்கப்பட்டன குரு வழக்கம் போல வேலை செய்வதற்காக தோட்டத்திற்கு வந்தார் மண்வெட்டி கடப்பாறை போன்றவை அங்கு இல்லாததால் அவர் தோட்ட வேலை செய்ய முடியவில்லை பின் குருகுலத்திற்கு திரும்பி வந்த குரு இந்திரபாலர் அன்று எதுவும் சாப்பிடவில்லை மறுநாளும் எதுவும் சாப்பிடவில்லை இதை அறிந்த சீடர்கள் மிகவும் வருந்தினார்கள் நாம் செய்த செயலால்தான் குரு கோபம் கொண்டுள்ளார் மீண்டும் அந்த கருவிகளை தோட்டத்தில் வைத்து விடுவோம் என்றான் ஒரு சீடன் அதன்படி மீண்டும் அந்த கருவிகள் தோட்டத்தில் வைக்கப்பட்டன அன்று தோட்டத்திற்கு வந்த குரு வழக்கம் போல தன் வேலைகளை செய்தார் இரவு நேரம் வந்தது சீடர்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உண்டார் அப்போது ஒரு சீடன் நீங்கள் துன்பப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் தான் தோட்டக்கருவிகளை மறைத்து வைத்தோம் அதற்காக உங்கள் உடலை வருத்திக்கொண்டு உண்ணாவிரதம் இருக்கலாமா என்று கேட்டான் அதற்கு குரு இந்திரபாலர் சொன்னார் உழைப்பவர்களுக்கே உண்ணும் உரிமை உண்டு எனக்கு தோட்டத்தில் வேலை இல்லாததால் உணவு உண்ணாமல் இருந்தேன் எனக்கு தோட்டத்தில் எனக்கு தோட்டத்தில் வேலை இல்லாததால்தான் உணவு உண்ணாமல் இருந்தேன் என்று சொன்னதும் சீடர்கள் வாயடைத்து நின்றார்கள் எடையூர் சிவமதி குழந்தைகளே இந்த வாசிப்பு பகுதியை நீங்கள் நிறைய முறை வாசித்தால்தான் இதனுடைய சரியான பொருள் உங்களுக்கு விளங்கும் இந்த பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க உழைப்பவனுக்குத்தான் உண்ணக்கூடிய உரிமை உள்ளது உழைத்தாலே உணவு என்று ஒரு வயதான குருநாதர் தன்னுடைய சீடர்களை உணர்த்தும் விதமான ஒரு கதை அடுத்து இந்த பாடப்பகுதிக்கு தொடர்ந்து வரக்கூடிய சில செயல்பாடுகள் உள்ளன அந்த செயல்பாடுகள் என்னவெல்லாம் என்பதை டீச்சர் வாசித்துக் கொடுக்கிறேன் கவனிங்க பக்கம் எழுபத்தி மூன்றில் செயல்பாடுகள் கதையின் சிறு பகுதியை உரையாடலாக மாற்றி எழுதுங்கள் எப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையை நல்லா வாசித்து பார்த்து உங்களுக்கு பிடித்த ஒரு பகுதியை குருவும் சீடர்களும் அல்லது நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களில் சீடன் ஒன்று சீடன் இரண்டு என்று எண்ணிக்கை போட்டு ஒரு உரையாடலாக மாற்றி எழுத வேண்டும் அடுத்து விவசாய கருவிகளை சீடர்கள் மறைத்து வைத்தது சரியா உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொருவருடைய கருத்துகளும் மாறுபடும் அதனால் நீங்கள் உங்கள் மனசில் அவங்க செய்தது சரின்னு தோணுச்சுன்னா எப்படி அல்லது தவறு என்று தோன்றுச்சுன்னா எப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கூற வேண்டும் அடுத்து நீங்கள் சீடர்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் சீடராக இருந்தால் குரு அப்படியே வேலை செய்யட்டும்னு விடுவீங்களா அல்லது குருவின் மேல் பறிவு காட்டுவீங்களா கனிவு காட்டுவீங்களா அல்லது வேலை செய்வது தான் நல்லது என்று புரிந்து கொண்டு இருப்பீர்களா என்று கேட்டிருக்காங்க அப்போ உங்கள் அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய கருத்துகளை நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம் அடுத்து நான் யார் இந்த நான் யார் என்ற பகுதியில் இடது பக்கமாக சில விடுகதைகளும் வலது பக்கத்தில் அந்த விடைகளுக்கான படங்களும் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டுமே வித்தியாசமான படங்கள் அதாவது எழுதியிருப்பது ஒன்று அதற்கு நேராக கொடுத்திருக்கக்கூடிய படம் வேறொன்று அப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை சரியான விடுகதையுடன் சரியான படத்தை பொருத்த வேண்டும் கவனிங்க குட்டையான அழகிக்கு நெட்டையான சடை அதற்கு நேராக கொடுத்திருப்பது தேங்காயின் படம் அது தவறான விடை சரியான விடை எதுங்கிறத கண்டறிந்து கோடு போட்டு இணைக்க வேண்டும் ஒன்பது பிள்ளைகளுக்கும் ஒரே குடுமி அதற்கு நேராக கொடுத்திருப்பது வாழை இலை ஊசி நுழையாத கிணற்றில் ஒரு பிடி தண்ணீர் அதற்கு நேராக கொடுத்திருப்பது வெள்ளை பூண்டு ஏனை கோணல் மூணு கண் ஆறு கால் பத்து அதற்கு நேராக கொடுத்திருப்பது கத்திரிக்காய் கடைசியாக பச்சை பசேல் என்றிருக்கும் பந்திக்கு முன்னால் நிற்கும் பசியாரியவுடன் பாதையிலே கிடக்கும் அதற்கு நேராக கொடுத்திருப்பது உழவனும் இரண்டு எருதுகளும் அதாவது உழவன் ஏரை தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படம் இப்போது இந்த படங்களையும் விடுகதைகளையும் சரியாக பொருத்த வேண்டும் அடுத்து பக்கம் எழுபத்தி நான்கு உழைக்காமல் உண்பது சரியா கலந்துரையாடுங்கள் கருத்துகள் கூறுங்கள் உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த கருத்துகளை ஒரு ஐந்து வாக்கியம் வருவது போல எழுத வேண்டும் அடுத்தது முதல் எழுத்தை மாற்றி வேறு சொல் உருவாக்குங்கள் என்று சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் பகல் அகல் நகல் இகல் பகல் என்றதனுடைய முதல் எழுத்துக்களை மாற்றி இ என்று போட்டு பகல் அகல் நகல் இகல் என்று எழுதியிருக்காங்க அதே அடுத்தது குஞ்சு என்று கொடுத்திருக்கிறார்கள் அப்போ கு என்ற எழுத்தை மாற்றி உங்களுக்கு என்ன எழுத வருமோ ஏதேனும் பொருள் வரக்கூடிய சொல்லாக அதை மாற்ற வேண்டும் அதுபோல் பாசம் அதில் பா என்ற எழுத்தை மாற்ற வேண்டும் சினம் சி என்ற எழுத்தை மாற்றி வேறு எழுத்து போட்டு எழுத வேண்டும் பெட்டி என்பதன் பே என்ற எழுத்தை மாற்றி போட்டு புதிய வார்த்தைகள் எழுத வேண்டும் அடுத்து சொற்றொடர் எழுதுங்கள் இதில் பசு கவிதை இயற்றினார் அதாவது இந்த கட்டத்தில் பாருங்கள் பசு கவிதை இயற்றினார் என்று வருமா வராது அது தவறான ஒரு சொற்றொடர் நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஒன்று இரண்டு மூன்று மூன்று பகுதியிலும் உள்ள சரியான வார்த்தைகளை இணைத்து பொருள் மிக்க ஒரு சொற்றொடர் எழுதணும் அதற்கு உதாரணமாக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பசு புல் மேய்ந்தது அப்படித்தானே பசு புல் மேய்ந்தது அதுக்கு அடுத்து என்னெல்லாம் சொற்கள் வரும் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கீழே உள்ள கோடிட்ட இடங்களில் எழுத வேண்டும் உங்கள் நோட்டு புத்தகத்திலும் எழுத வேண்டும் அடுத்த வகுப்பில் நாம் இதனுடைய பதில்களை பார்க்கலாம் குழந்தைகளே இந்த பாடப்பகுதியையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளையும் நாம் இப்போ பார்த்தோம் இனி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு உரையாடல் பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உரையாடல் பாடலை ஆமா தாய் மண்ணே வணக்கம் என்ற பாடப்பகுதியில் கோழியும் குஞ்சுகளும் இல்லையா எல்லோரும் சமம் என்ற பாடப்பகுதி படித்தது ஞாபகம் இருக்கும் அதில் கோழியும் சிறுவனும் பேசுவதை போன்ற ஒரு உரையாடல் பாடலை நம்ம படித்தோம் அதுபோல் நமக்கு ஒரு புதிய ஒரு உரையாடல் பாடல் டீச்சர் உங்களுக்கு வேண்டி வாசித்துக் கொடுக்கிறேன் அந்த உரையாடல் பாடலில் கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் தெரியுமா ஒரு பாப்பாவும் நிலமும் நிலத்தை பற்றி பாப்பாவுக்கு கூடுதலாக தெரிய வேண்டும் ஒரு குழந்தைக்கு அந்த பாப்பா நிலத்திடம் சென்று நிலமே நீ எப்படி உருவானாயின்னு எனக்கு சொல்லித் தருவியா என்று கேட்பதைப் போலவும் அதற்கு நிலம் தன் வரலாறு போல தன்னை பற்றி தானே கூறுவது போல அந்த வரிகள் அமைந்து அமைந்துள்ளன அந்த வரிகள் அமைந்துள்ளன இப்போ தன் வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது எதை பற்றி வேண்டுமானாலும் தன் வரலாறு எழுதலாம் இப்போ உதாரணமாக இந்த பாடல் கேட்டு முடிந்த பிறகு டீச்சர் உதாரணத்திற்காக ஒரு தன் வரலாற்று குறிப்பு உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதை நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தன் வரலாறு சொந்தமாகவே எளிதாக எழுத முடியும் அப்போ முதல்ல இந்த பாடலை கேளுங்க தொடர்ந்து வரக்கூடிய தன் வரலாற்று குறிப்பையும் கவனிங்க அதன் பிறகு நீங்கள் சொந்தமாக ஒரு தன் வரலாற்று குறிப்பு உருவாக்க வேண்டும் மண்ணின் கதை டாக்டர் எஸ் நவராஜ் செல்லையா அவர்கள் உரையாடல் வடிவில் ஒரு கவிதை எழுதியுள்ளார் இதில் ஒரு பாப்பா நிலத்தை பார்த்து எப்படி உருவானது என்று கேட்பதைப் போலவும் அதற்கு தான் உருவான விதத்தை தன் வரலாறாக கவிதை மூலம் அந்த நிலம் சொல்லுவதாகவும் இக்கவிதை அமைந்துள்ளது கவனிங்க மண்ணின் கதை பாப்பா நிலமே உந்தன் கதை கேட்க நெஞ்சம் விரும்புது சொல்லாயோ நிலமே உந்தன் கதை கேட்க நெஞ்சம் விரும்புது சொல்லாயோ நிலம் முதலில் இருந்தேன் மலையாக மடுவில் வீழ்ந்தேன் கல்லாக சிதறிப்போனேன் மழையாக சேர்ந்தேன் பிறகு நிலமாக ஆறுகள் ஓட தரையானேன் அவைகளை அடக்க கரையானேன் மாறியே பள்ளம் மேடானேன் மனிதரின் வசிக்கும் வீடானேன் தங்கம் தந்தேன் போட தானியம் கொடுத்தேன் பசி ஓட எங்கும் பூக்கள் அசைந்தாட என்னையே கொடுத்தேன் இசைவாக உலகில் உள்ள பொருளெல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்தேன் பலரும் சேர்ந்தே பகுத்துண்டு பண்பாடியே வாழ்வீர் பல்லாண்டு குழந்தைகளே இதே பாடலை சிறிது ராகத்துடன் கேட்டு பார்க்கலாமா பாப்பா நிலமே உண்டு கதை கேட்க நெஞ்சம் விரும்புது சொல்லாயோ நிலமே உந்தன் கதை கேட்க நெஞ்சம் விரும்புது சொல்லாயோ நிலம் முதலில் இருந்தேன் மலையாக மடுவில் வீழ்ந்தேன் கல்லாக முதலில் இருந்தேன் மலையாக மடுவில் வீழ்ந்தேன் கல்லாக சிதறிப்போனேன் மழையாக சேர்ந்தேன் பிறகு நிலமாக சிதறிப்போனேன் மழையாக சேர்ந்தேன் பிறகு நிலமாக பாப்பா ஆறுகள் ஓட தரையானேன் அவைகளை அடக்க கரையானேன் தரையானேன் அவைகளை அடக்க கரையானேன் மாறியே பள்ளம் மேடானேன் மனிதரின் வசிக்கும் வீடானேன் மாரியே பள்ளம் மேடானேன் மனிதரின் வசிக்கும் வீடானேன் தங்கம் தந்தேன் நகை போட தானியம் கொடுத்தேன் பசி ஓட தங்கம் தந்தேன் நகை போட தானியம் கொடுத்தேன் பசியோட எங்கும் பூக்கள் அசைந்தாட என்னையே கொடுத்தேன் இசைவாக எங்கும் பூக்கள் அசைந்தாட என்னையே கொடுத்தேன் இசைவாக உலகில் உள்ள பொருளெல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்தேன் உலகில் உள்ள பொருளெல்லாம் உங்களுக்காக நான் கொடுத்தேன் பலரும் சேர்ந்தே பகுத்துண்டு பண்பாடியே வாழ்வீர் பல்லாண்டு பலரும் சேர்ந்து பகுத்துண்டு பண்பாடியே வாழ்வீர் பல்லாண்டு குழந்தைகளே காகிதம் நமக்கு படிக்கும் படிக்க வைக்கும் நம் எல்லோருக்குமே ஒருங்கே பயன்பெறும் காகிதம் இதை பற்றித்தான் ஒரு சிறிய தன் வரலாறு டீச்சர் இப்போ உங்களுக்காக எழுதியிருக்கேன் அதை வாசித்து கொடுக்குறேன் நல்லா கவனிச்சுக்கணும் காகிதம் தன் வரலாறு கூறுதல் இது எந்த முறையில் வேணாலும் எழுதிக்கலாம் பேராகிராஃபாகவும் எழுதிக்கலாம் கட்டுரை வடிவத்தில் எழுதிக்கலாம் குறிப்பு வடிவத்தில் எழுதிக்கலாம் அது மாதிரி புள்ளிகள் வைத்தும் எழுதி கொள்ளலாம் டீச்சர் உங்களுக்காக கட்டுரை வடிவத்தில் இதை அறிமுகப்படுத்த போகிறேன் கவனிங்க காகிதம் தன் வரலாறு கூறுதல் முன்னுரை வணக்கம் மாணவர்களே என் பெயர் காகிதம் என்னை தூய தமிழில் தாழ் என்று கூறுவர் நான் என்னுடைய வரலாற்றை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தோற்றமும் வளர்ச்சியும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்தியர்கள் பேப்ரஸ் என்னும் மரப்பட்டையை பயன்படுத்தி எனக்கு முதன் முதலாக வடிவம் கொடுத்தார்கள் கிமு நூற்றி ஐந்தாம் ஆண்டிலேயே சீன நாட்டைச் சேர்ந்த டு சாய்லுன் என்பவர் மரப்பட்டையை கொண்டு என்னை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜெர்மனியை சார்ந்த கட்லாப் செல்லர் என்பவர் மரக்கூழில் இருந்து என்னை புதிய வடிவில் தயாரித்தார் தற்போது வேதியியல் முறையில் பல வண்ணங்கள் கொண்ட தாள்கள் தயாரிக்கிறார்கள் பருத்தி இலை கரும்பு சக்கை ஆகியவற்றை பயன்படுத்தியும் என்னை தயாரிக்கிறார்கள் பயன்கள் அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் என எல்லா இடத்திலும் நான் பயன்படுகிறேன் செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கிறேன் என் மேல் எழுதப்படும் எழுத்து மூலமாய் பத்திரங்கள் அரசாணைகள் உருபாய் நோட்டுகள் ஆகியவை மதிப்பு மிக்கவையாகின்றன முடிவுரை நான் பல வகையிலும் பிறருக்கு பயன்படுகிறேன் அதுபோல் என் வரலாற்றை படிக்கிற நீங்களும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் குழந்தைகளே இந்த பாடப்பகுதியில் நிறைய செயல்பாடுகள் மொழி செயல்பாடுகள் உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தன மொழி பாடத்தில் புலமை பெற்று இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்து வல்லவராக வளர வாழ்த்துக்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்